அன்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணைய சூழ்நதமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இயேசு நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகி தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்கப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அப்படியே அவர் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவார். நல்ல விதையை விதைத்து உற்சாகமாய் விதைத்து தேவ சமூகத்தில் உண்மையாய் வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வானத்தை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வேதவசனம் சொல்கிறபடி நீங்கள் நல்ல விதையை விதைத்து நன்மையை விதைத்து ஆசீர்வாதத்தை விதைத்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி நீங்கள் பார்த்துருக்கும் பொழுது தேவன் உன்னதத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதமான நன்மையை திரளாய் உங்கள் மேல் வர்ஷிக்கப்படுவது உறுதி, அது நிச்சயம். நாம் தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக கர்த்தருக்கு பயந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார் என்று தியானித்தோம். இரண்டாவதாக தேவனுக்கு பயந்த யோசேப்பை தேவன் தீவிரமாய் உயர்த்தினார் என்று தியானித்தோம். மூன்றாவதாக தேவனுக்கு பயந்து தன் பிள்ளையை பலி செலுத்தின ஆபிரகாமை அளவுக்கு அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்ததை நாம் பார்த்தோம். நான்காவதாக யோபு தேவனுக்கு பயந்தபடியால் ரெண்டத்தி இணையாய் அவனை ஆசீர்வித்து ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரோடு அழிந்து போடுக ஜெபிக்கிறவனாய் தேவன் மாற்றினார் என்று பார்த்தோம். ஐந்தாவதாக அன்பான தேவட பிள்ளை லூகாவின் புஸ்தகம் 23:40 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இரண்டு கள்ளர்கள் ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட்டார்கள். வேதவசனம் சொல்கிறது, ஒருவன் ஆண்டவரை தூஷித்தான், நீ ரட்சிக்க வந்த இரட்சகரானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை ஏளனம் செய்தான். அவன் இன்னும் சற்று நேரத்தில் மரிக்கப் போகிறான். அதை அவன் யோசித்து பார்க்கல. ஆண்டவருடைய அகோரமான கோலத்தை பார்க்கலாம். அதை குறித்து அவன் மனதில் இரக்கமும் இல்லை. ஆனால் மற்றொரு கள்ளன், அவன் மிக மிக வித்தியாசமான இருதயம் உள்ளவனாய் இருந்தான். அவனும் கள்ளன்தான், அவனும் மரண தண்டனை பெற்றவன்தான். ஆனால் மிக வித்தியாசமாக இருந்தான். அவன் என்ன செய்தான்? மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்றான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவன் என்ன காரியத்தை அவன் உறுதிப்படுத்துகிறான்? தேவனுக்கு நீ பயப்பட வேண்டாமா? இந்த ஒரு ஆக்கினை ஒரு தவறு செய்ததற்கு மரண ஆக்கினை அடைகிறாயே. அப்படி நாம் செய்த எல்லா தவறுகளுக்கு எத்தனை ஆக்கினைகள் நமக்கு, நாம் இந்த பூமியிலே தவறு செய்தோம், பூமியிலே ஆக்கினை அடைகிறோம். நாம் ஒருவேளை பூமியிலே ஆக்கினை அடையாத 1008 தவறுகளை, பல லட்சம் தவறுகளை, பல கோடி தவறுகளை செய்திருக்கிறோமே. இதுக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஆக்கினை அடைய வேண்டாமா? நீ தேவனுக்கு பயப்பட வேண்டாமா என்று சொல்லி அவனை பார்த்து அவன் கேட்கலாம். அடுத்த பகுதியில் நாம் தியானித்து பார்த்தால், நான் 41 நாம் வாசித்தால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தான் செய்தது பாவம்தான் என்பதை அவன் முற்றிலுமாய் அவன் ஒத்துக்கொள்கிறான். கர்த்தர் அதை கேட்கிறார். தேவன் என்ன விரும்புகிறார்? நம்மை நாமே வஞ்சிக்காதபடி நாம் பாவியில் என்று அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். இவன் அறிக்கை செய்கிறான், இனிமேல் அவன் பாவம் செய்ய அவனுக்கு டைம் இல்லை, இனி அவனுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதோடு அவன் மறிக்க, சிலுவையோடு அவன் மறிக்க போகிறான். அவை கடைசியாய் அவன் அறிக்கை செய்கிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தேவனை குறித்து அவன் சொல்கிறான், ஐயோ தகாதது ஒன்றுமே செய்யாத பரிசுத்தர் இவர். தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லை என்றால் அதற்கு பொருள் என்ன? அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தர் என்று, அவரை பரிசுத்தர் என்று அவன் அறிக்கை செய்கிறான். மூன்றாவதாக அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் சிலுவையில் இருந்தபடியே இன்னொருவனை
தவறாய் நடப்பதை கடிந்து கொள்ளுகிற அந்த இருதயம் அவனுக்குள்ள, நீ செய்வது தவறு, நீ சிந்திப்பது தவறு, நீ பேசுவது தவறு என்று கடிந்து கொள்கிறான். நாம் அநேக முறை நம்முடைய வீட்டார், நம்முடைய குடும்பத்தார் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் தவறு செய்கிறார்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கலை, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதில்லை, அதை சொன்னால் அதற்கு வியாக்கியானம் வேற என்னமோ வியாக்கியானம் கொடுக்குறாங்க, மனம் திரும்பணுமா அது எதுக்கு திரும்பணும்னு கேட்குறாங்க, ஞானஸ்நானம் இருக்குமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க, அது அவசியமாட்டுக்கு என்று பல 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 காரியங்களை அவர்கள் திரும்ப சொன்னால் கூட சரி சரி என்று சொல்லி என்னமோ என்னமோ பண்ணிக்கிட்டோம் என்று சொல்லி நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் இவன் அகோரமான சூழ்நிலையில் கூட மற்ற கல்லனை அவன் கடிந்து கொள்கிறான். அவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி அவன் சொல்ல, ஆண்டவரே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் அகோரம் கோலமாய் தொங்கி கொண்டிருக்கிறான். அவன் அற்புதத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே சொல்லியிருந்தால் அது ஆச்சரியம் அல்ல. அவர் கூடனே கண்ணுகளை திறக்கும் பொழுது ஆண்டவரே சொன்னால் ஆச்சரியம் அல்ல. லாஸ்ருவை உயிரோடு எழுப்பொழுது ஆண்டவரே என்று சொன்னால் ஆச்சரியம் அல்ல. பரிதாபமான கோலத்தில் அவர் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து ஆண்டவரே என்று அழைக்கிறான். அவன் சொல்கிறான், நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அவன் இரண்டாவது உறுதிப்படுத்துகிறான் தன் விசுவாசத்தை. ஆண்டவரே என்று அவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறான். இரண்டாவது உறுதிப்படுத்துகிறான், உமக்கு ஒரு ராஜ்யம் என்று உறுதிப்படுத்துகிறான். மூன்றாவது, அவர் வருவார் என்று உறுதிப்படுத்துகிறான். நீ வருவீர், பூமிக்கு ஆளுகை செய்ய வருவீர், நீ வரும்பொழுது என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. நான்காவதாய் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கடைசி தருணம், இன்னும் சில நிமிட நேரங்கள் அல்லது சில மணித்துளிகளிலே அவன் மரிக்கப் போகிறான். அந்த கடைசி தருணத்தை அழகாய் நேர்த்தியாய் பயன்படுத்தி கொண்டான். ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தபடிதான். ஆண்டவர் என்ன சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியிருப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் பயபக்தியாய் வாழ்ந்தாலும், வாழ்நாளெல்லாம் தேவ சேவை செய்தாலும், வாழ்நாளெல்லாம் அள்ளி வாரி வழங்கி எத்தனை தான தர்மங்களை செய்தாலும், அவருடைய கடைசி வேளை, அவருடைய முடிவு வேளையிலே அவன் தேவனை சந்திக்க ஆயத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆனால் இவனை பாருங்க, வாழ்நாளெல்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன் கடைசி வேளையிலே மகா பெரிதான ஒரு பாக்கியத்தை பெற்று நரக ஆக்கினிலிருந்து தப்பு வைக்கப்படுறான். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவருடைய ஜபம் அப்படியே கேட்கப்பட்டது, அப்படியே கேட்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜபத்தை அப்படியே கேட்பார். யாபேஸ் வேண்டிக் கொண்ட பொழுது வேத வசனம் சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். நீங்கள் தேவ பயத்தோடு வாழுகிறீர்களா? நான் சொல்கிற உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் 100% யாபேசுடைய வேண்டுதலை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தது போல உங்கள் வேண்டுதலுக்கும் நிச்சயமான ஆணித்தரமான ஆசீர்வாதமான பதிலை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறேன். தேவ கிருபங்களோடு கூட இருப்பதாக. God bless you. God bless you.